ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவிலேயே ரொம்பவுமே டேஞ்சரான 10 பாம்பு இனங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு போடு போட்டாலே போதும், அவ்வளவுதான் ஆள் வந்து அவுட்டுங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவுமே விஷம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் 50,000 பேர் பார்த்தீங்கன்னா பாம்பு கடியால மட்டுமே இந்தியாவில் இறக்குறாங்க. அதனால இந்த வகையான பாம்புகளை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஜாக்கிரதையா தூரத்தில் தள்ளி போயிருங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே சேஃப்டியான ஒண்ணு. வீர வசனம் பார்த்துட்டெல்லாம் வந்து பாம்பு அடிக்கணும்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பாம்புமே 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்து விஷத்தை கக்கறதுனால நம்ம கண்ணுக்குள்ள அந்த விஷம் பட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு பாம்பு கொத்துனா மட்டும்தான் விஷம்ட்டு கிடையாது, அது துப்புனாங்க கூட விஷம்தான், சரிங்களா? அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 10 பாம்பு வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா கிங் கோப்ரா. இந்த பாம்பு பாத்தீங்கன்னா 5.5 மீட்டர் நீளம் மட்டும் வளரும். இது தரையில இருந்து தலையை மட்டும் பாத்தீங்கன்னா 2 மீட்டர் உயரத்துக்கு வந்து தலையை தூக்கும். அதாவது 2 மீட்டர்ங்கிறது பாத்தீங்கன்னா 6 அடிக்கு மேல வந்து தலையை தூக்கும். இதுதான் உலகத்திலேயே மிக நீளமான விஷம் இருக்கிற பாம்பு. இந்த பாம்புக்கு பசி எடுத்துச்சுன்னா மத்த பாம்பையும் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான், இந்த பாம்பு 2 மீட்டர் தூரத்துல இருந்தே விஷத்தை வந்து கக்கக்கூடியது. சப்போஸ் இந்த பாம்போட விஷம் நம்மளோட மூஞ்சியில பட்டுருச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து முகத்தை போய் கழுவிடணும். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போற முக்கியமான இந்தியன் கிராட் இந்த இந்தியன் கிராட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்பவுமே விஷம் இருக்கிற பாம்பு. கொத்துச்சுன்னா அவ்வளோதான், அதனால ரொம்பவுமே பார்த்துருங்க. இந்த பாம்போட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 6.5 அடி மட்டும் நல்ல லென்த்தாகவே வளரும். இந்த பாம்போட ஆவரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா 10 to 17 வருஷம். இந்த பாம்போட விஷம் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் எடுக்கிறாங்கன்னா நியூரோடாக்சின். இதுவும் வந்து ராஜநாகத்தோட கேட்டகரிஸில் தான் வருது. இந்த பாம்பு அதிகமாக வாழக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ், அதாவது கிராம பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாம்பு வந்து இருக்கும். இந்தியாவில் மொத்தமாகவே இது வந்து எல்லா இடத்துலையுமே பரவிதான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் கிராமத்தோரத்தில் வந்து நிறையாவே இருக்கும், அதனால பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 3வது பாம்பு பார்த்தீங்கன்னா ரசல்ஸ் வைப்பர். இந்த பாம்பு வந்து ரொம்பவுமே டேஞ்சரஸ் ஆனது. ஆனால் இதோட சைஸே பார்த்தீங்கன்னா 3.5 அடி மட்டும்தான் வளரும். இதோட ஆவரேஜ் லைஃபும் பார்த்தீங்கன்னா 10 to 17 வருஷம் மட்டும். இது ஃபுல்லாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஏரியாவில் தான் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இந்த பாம்பு கொத்துச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருங்க, இல்லாட்டி வந்து ரொம்பவுமே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து கொண்டு போய் விட்டுரும். ரசல்ஸ் வைப்பர் இந்த பாம்போட விஷம் வந்து எந்த கேட்டகரிஸில் பிரிக்கிறாங்கன்னா ஹீமோடாக்சின். நம்ம லிஸ்ட்டில் இந்த பாம்போட விஷம் எந்த கேட்டகரிஸ்ல பிரிக்கிறாங்க.
இந்த காம்பினேஷன்ல வந்து பிட்டு பிட்டா லைன்ஸ் போட்ட மாதிரியே அழகா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கு. பட் இது கடிச்சிச்சுன்னா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவுமே வந்து கொடிய விஷம் வந்து இந்த பாம்புல இருக்குது. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்னேக்ஸ் பாத்தீங்கன்னா பேம்போ பிட் வைப்பர். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பச்சை பாம்பு மாதிரி, அதாவது ஒரு பச்சை கலர்ல நம்ம நார்மலா சொல்லுவோம்ல பச்சை பாம்புன்னு, அந்த மாதிரியே தான் இருக்கும். பட் இது வந்து பச்சை பாம்பு கிடையாது, இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 2.5 அடி நீளம் மட்டும் வளரும். இந்த பாம்பு அதிகமா வந்து காட்டுக்குள்ள, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த விவசாய நிலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏரியால தான் வந்து அதிகமா இருக்கும். சிட்டிக்குள்ள வர்றதுக்கு ரொம்பவுமே சான்சஸ் அதிகமா தான் இருக்குது. அதனால இந்த பாம்பை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த பாம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹம்ப் நர்ஸ்ட் பிட் வைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு மர கலர்ல இருக்கும். இந்த பாம்பு பாத்தீங்கன்னா அதிகமா சவுத் இந்தியாவில தான் இருக்குது. இந்த பாம்பு மதியான நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது வெயில் இருக்கிற நேரத்துல எல்லாம் அதிகமா வெளியவே வராது, ரொம்பவுமே ஈவினிங் டைம் இல்லாட்டி நைட் டைம் தான் பாத்தீங்கன்னா அதிகமா சுத்திட்டு இருக்கும். இந்த டைம்ல நீங்க காட்டுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா பார்த்து நடங்க, இந்த பாம்பை பார்த்தாலே கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்பவுமே நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் அண்ட் அதாவது 10வது ரொம்ப விஷம் இருக்கிற பாம்புன்னு பாத்தீங்கன்னா அந்தமான் பிட் வைப்பர். இந்த பாம்பு அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் தீவு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐஸ்லாண்ட்ல தான் வந்து அதிகமா இந்த பாம்பு வந்து இருக்கும். இந்த பாம்போட கலர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம தீவன பயிர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலர்ல தான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா காஞ்சிருக்கும், கீழே வந்து ஒரு பச்சை பசையன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாம்போட கலரு அதோட உருவம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து இருக்கும். அது நகர்ந்து போனா மட்டும்தான் வந்து இது பாம்புனே நம்மளுக்குனால சொல்ல முடியும். அதனால காட்டுக்குள்ள போனாலும் இல்ல ஏதாச்சும் ஒரு சிட்டிக்குள்ள இல்ல உங்களோட ஏரியாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா, அந்த இடத்துல எல்லாமே வந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருங்க. தெரியாம கைய வைக்கிறமோ கால வைக்கிறமோ ஒரு சில பாம்பெல்லாம் பாத்தீங்கன்னா மீட்டர் கணக்குல எந்திரிச்சு எச்ச துப்போம். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு பாம்பு கடிச்சாதான் விஷம்ட்டு கிடையாது, துப்புனாலே விஷம்தான். அதனால ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருங்க. இந்த 10 பாம்பு மட்டும் கிடையாது, 260-70 பாம்புக்கு மேல அவ்வளோ பாம்பு இருக்குது. இருந்தாலும் ரொம்பவுமே டேஞ்சரஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 பாம்பு தான். அதனால இந்த 10 பாம்பை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பாம்பெல்லாம் இருக்குது. ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் நம்ம லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.